வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உள்ளீடு மற்றும் வெளியீடு செயல்கூறுகள். இதுதான் எப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப உள்ளீடு வெளியீடுனா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னா அதுக்கு எப்படி இன்புட் கொடுக்கறது, எப்படி அதோட அவுட்புட் எடுக்கிறது, இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ உள்ளீடு எப்படி கொடுக்கறது, ஐடியலி திறந்து வச்சுக்கிடுவோம், உள்ளீடு எப்படி வெளியீடு எப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். முதல்ல வந்து வெளியீடு பத்தி பேசிருக்காங்க. வெளியீடுங்கிறது ஸ்கிரீன்ல, இப்ப இதுதான் நம்மளோட பைத்தான் ஷெல். இந்த ஸ்கிரீன்ல பைத்தான் ஐடியலி திறந்து வச்சிருக்கிறோம் இல்லையா, இதுல எப்படி பாக்குறது, இதை நம்ம முன்னாடியே பாத்துருக்கிறோம் நிறைய ப்ரோக்ராம்ல. அதுக்கு பயன்படுற ஒரு செயல்கூறு, செயல்கூறுனா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் ஆகுறது, செயல்படுறது. அப்போ பிரிண்ட்ன்னு சொன்னீங்கன்னா, பிரிண்ட்ன்னு சொல்லி நீங்க பிராக்கெட்ல என்ன கொடுத்தாலும் அதை பைத்தான், நான் சும்மா பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹாய்னு அது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப நான் வந்து பிரிண்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபைவ்னு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து வெளியீடு செயல்கூறு. செயல்கூறுனா இப்ப பிரிண்ட்ங்கிறது எப்படி செயல்படணும் அப்படிங்கறத ஏற்கனவே அவங்க எழுதி வச்சிருக்காங்க பைத்தான்ல, நம்ம அதை எடுத்து பயன்படுத்துறோம்ல, அதனாலதான் அதுக்கு செயல்கூறு அப்படின்னு பேரு. அப்ப வெளியீடு செயல்கூறு எப்படிங்கறது தெரிஞ்சு போச்சா. இப்ப வெளியீடு செயல்கூறுல ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பாத்துருக்கோம். இப்ப ஏ ஈக்குவல்ஸ் டு 100, பி ஈக்குவல்ஸ் டு 200, சி ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட், இப்ப நான் வந்து டபுள் கோட்ஸ்ல ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள டோட்டல் ஈக்குவல்ஸ் போட்டு அதை முடிச்சுட்டு ஒரு கார்புள்ளி கமா கொடுத்துட்டு சி அப்படின்னு கொடுத்தா போதும். இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஸ்ட்ரிங், அதாவது நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது கொட்டேஷன். கொட்டேஷன்னா என்ன அர்த்தம், அதை மாத்தக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப யாராவது ஒரு பெரிய தலைவர்கள் சொல்லியிருக்கிற பொன்மொழி பழமொழி இதெல்லாம் தானே நம்ம கொட்டேஷன்ல கொடுப்போம், திருக்குறள் இந்த மாதிரி. அதே தான் ப்ரோக்ராமிங்லயும், ப்ரோக்ராமிங்லயும் எங்க நீங்க டபுள் கோட்ஸ் கொட்டேஷன்ல கொடுக்குறீங்களோ அதையெல்லாம் வந்து நம்மளோட ஐடியலி எடுத்துக்காது, அதை அப்படியே தான் எடுத்துக்கிடும், அதுல எந்த மாற்றமும் செய்யாது. ஆனா இப்ப சீனு கொடுத்தீங்கன்னா சி எடுத்துக்காது, சியோட மதிப்பு 100 பிளஸ் 200 மொத்தத்துல 300 எடுத்துக்கும். இப்ப நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா டோட்டல் 300 கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் இப்ப ரெண்டு மூணு நான் எப்படி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்னா, இந்த கமா கார்புள்ளியை நான் வந்து பயன்படுத்திக்கிடலாம். இதுதான் வெளியீடு செயல்கூறுல நம்ம படிக்கிறது. அப்ப உள்ளீடு செயல்கூறுனா என்ன, இப்ப ஏட மதிப்பு 100, பியோட மதிப்பு 200 நீங்க நேரடியா கொடுத்துட்டீங்க. இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப ஒருத்தரோட ஊர் எந்த ஊருன்னு கேக்குறோம், வாட் இஸ் யுவர் சிட்டி அப்படின்னு கேக்குறோம்னு வைங்களேன், அதுக்கு நம்ம கொடுக்கறது தான் இன்புட். இப்படி கொடுத்துக்கலாம், இன்புட் கொடுத்து வாட் இஸ் யுவர் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இதை முடிச்சிட்டோம்னா இப்ப வாட் இஸ் யுவர் சிட்டி அப்படின்னு கேக்கும். வாட் இஸ் யுவர் சிட்டி, மை சிட்டி இஸ் கன்னியாகுமரி அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்ப வந்து என்ன ஆகும்னா, இந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற வார்த்தை இந்த சிட்டி அப்படிங்கிற வேரியபிள்ல போய் உட்காந்துரும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா பிரிண்ட், இப்போ நான் இந்த இடத்துல சிட்டி நேம் இஸ் அப்படின்னு கொடுத்து, நமக்கு தான் பிரிண்ட் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமே, ஒரு கமா கொடுத்து சிட்டி அப்படின்னு கொடுத்தேன்னா இப்ப இந்த சிட்டிங்கிறதுல என்ன வார்த்தை பதிஞ்சிருக்கு, கன்னியாகுமரி. அப்போ இந்த இடத்துல சிட்டி நேம் இஸ் கன்னியாகுமரின்னு வரும். இதுதான் இன்புட். அப்போ இன்புட்ல வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறோம், டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அது எப்படி எடுத்துக்கணும்னா, ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்ங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல குறி உரு, ஒவ்வொரு எழுத்து எழுத்தா இருக்கிறது ஒவ்வொரு இது ஒன்னொன்னு ஒரு ஒரு குறி உரு தொகுப்பு, குறி உரு தொகுப்பா இருக்கும், இல்ல சரம், சரம்னா வார்த்தை எல்லாம் நிறைய வார்த்தைகள் சேர்ந்தது சரம் அப்படின்னு சொல்றது இப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போ இந்த இன்புட்ங்கிறதுல நீங்க வந்து இந்த இடத்துல சரமா ஸ்ட்ரிங்கா இருக்கும்னு சொல்றீங்களே, நான் ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட எவ்வளவு பைசா இருக்குன்னு கேட்கணும், இல்ல அவரோட வயசு என்னன்னு கேட்கணும், அப்ப நான் இன்டீஜரால வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க யோசிக்கிறது சரிதான். அதை எப்படி வாங்கலாம்னா, இப்ப நான் ஒருத்தர்கிட்ட அவரோட வயசு என்னங்கறத வாங்க போறோம் அப்படின்னா நம்ம அதை இன்டீஜரா மாத்திக்கலாம், இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்து இன்டீஜரா மாத்திக்கலாம். இன்புட் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் கேட்கறேன். இந்த இன்புட்டை முடிச்சிட்டோம்னா இப்ப பாருங்க வாட் இஸ் யுவர் ஏஜ்ங்கிறத கேக்குறோம், அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, அதை நம்ம இன்டீஜரா மாத்திக்கிறோம். அப்படி மாத்தினதை ஏஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். வாட் இஸ் யுவர் ஏஜ், நான் வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா 50 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். இதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டு மதிப்பு ஆட் பண்ணணும், இன்ட் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு, இதே மாதிரி இன்ட் இன்புட் enter value, enter value and double quotes மூடிக்கலாம். syntax error, என்ன syntax error வருது, இந்த இடத்துலயே இன்ட் நம்பர்னு கொடுத்துட்டேன், அதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இல்லையா, அதுதான் syntax error வருது. நம்பர் 1 equals to int input enter value அப்படின்னு கொடுக்குறேன். enter value கேக்குது, நான் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்பர் 2 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிடுவோம், காப்பி நம்பர் 2
enter value 200 அப்படினு கொடுக்கிறேன். print number 1 plus number 2 300 னு வந்துருச்சா, அவ்வளவுதாங்க. இப்படி இந்த இன்டையே நான் வந்து ஒவ்வொரு வேல்யூக்கா வாங்கலாம். இப்போ நம்ம புத்தகத்துல என்ன போட்டிருக்குங்கறத போய் பாப்போமா. உள்ளீடு மற்றும் வெளியீடுகள், வெளியீடு செயல்பூர்கள். ஒரு நிரல், ஒரு ப்ரோக்ராம் பயனர் விரும்பிய பணியை நிறைவேற்றுவதற்கு. ஒருத்தர், ஒரு யூசர் இருக்காரு, நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறார். அவருக்கு அப்படி பண்ணணும்னு நினைச்சா பயனருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். யூசர்ட்ட இருந்து என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறீங்க, என்ன அவுட்புட் வேணுங்கிறத கேட்கணும். இதற்கு தான் உள்ளீடு வெளியீடு செயல்கூறுகள் பயன்படுகின்றன. இப்போ இன்புட் செயல்கூறு ஒரு நிரலை இயக்கும் பொழுது தரவுகளை உள்ளீடு செய்யவும், பிரிண்ட் என்ற வெளியீடு செயல்கூறு நிரலின் தீர்வுகளை திரையில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது. முதல்ல இவங்க பிரிண்ட பத்தி சொல்லியிருக்காங்க, இதைத்தான் நம்ம பார்த்தோம். டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அப்படியே கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோடைய தொடரியல்னா சிண்டாக்ஸ், அதோட சிண்டாக்ஸ் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் செயல்கூறு தீர்வுகளை திரையில் காண்பிக்கும் முன் கோவையை மதிப்பீடு செய்யும். ஆமா, 5+6 மதிப்பீடு செய்யல, அதுக்கப்புறமா கொடுக்கும். கார் புள்ளி கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை சேர்க்கலாம், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அடுத்தது இன்புட். அப்ப இன்புட் எப்படி கொடுக்கறது, இன்புட்னு கொடுத்து இப்படி கொடுக்கலாம். நீங்க எதுவுமே கொடுக்காம கூட கொடுக்கலாம், இன்புட்னு வெறும் பிராக்கெட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் இதுல சொல்லிருப்பாங்க. இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ப்ராம்ப்ட் இன்புட்டுக்கு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கிறது தான் நம்ம விருப்பத்துக்கு. ப்ராம்ப்ட்னா கேட்கறது, ஸ்ட்ரிங்னா வார்த்தை. அந்த இடத்துல நமக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை கொடுத்து நம்ம கேட்கறதுக்கு வச்சுக்கலாம். இது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். என்டர் யூனிவர்சிட்டி, இப்ப நம்ம அதை தான் பார்த்தோம். என்டர் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்கிறது தான், வெறுமனே இன்புட்ல எதுவுமே கொடுக்காம கொடுக்கலாம், ஆனா அது அவ்வளவு பொருத்தமா இருக்காது அப்படிங்கறதுனால நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். அது ராஜராஜன்கிறது சிட்டியில போய் பாருது, அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்களே படிச்சு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இன்புட் செயல்கூறு அனைத்து தரவுகளையும் சரங்கள் அல்லது குறி உருவாக ஏற்றுக்கொள்ளும். இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், எண்களாக அல்ல. ஒருவேளை எண்களை வந்து பயனர் கொடுத்தாருன்னா அவை வெளிப்படையாக எண் வகை தரவுகளாக மாற்றப்பட வேண்டும். அதுக்குதான் இந்த இன்ட் பயன்படுது அப்படிங்கறத சொன்னேன். இது போல மற்ற செயல்கூறுகளும் இருக்கு, இன்டிஜரா மாத்துற மாதிரி வேற வேற மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ட் இன்புட் என்டர் நம்பர் ஒரே வரியில x,y equals to int of input, இந்த இன்ட் பக்கத்துல பிராக்கெட்ஸ் இருக்கிறது ஆஃப்னு வாசிப்பாங்க இங்கிலீஷ்ல. இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் இந்த கமா கொடுத்து நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்புன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது பைத்தான் குறிப்புரை. குறிப்புரைனா நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு புரியுற மாதிரி நான் ஏதாவது குறிப்பெல்லாம் அங்கங்க எழுதி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பிள் பயன்படுத்திக்கலாம். பைத்தான் குறிப்புரை, இதை வந்து பைத்தான் வந்து வாசிக்காது, அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அங்கங்க எழுதிக்கிறது. இப்ப இந்த இடத்துல ஹேஷ் அப்படின்னு போட்டு இது எனக்கு புரிவதற்கு அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கலாம். அதை பைத்தான் வாசிக்காது. இப்ப 2-3 வரி இப்படி இருக்கு அப்படின்னா ஹேஷ் ஹேஷ் போட்டு அதுக்கு இடையில நம்ம 2-3 வரி எழுதி வச்சுக்கலாம். இப்படி ஏதாவது எப்படி எழுதி வச்சுட்டு இப்படி ஒவ்வொரு வரியிலையும் எழுதி வச்சுக்கலாம். நம்ம இதை பைத்தான்ல ப்ரோக்ராமா பண்ணும்போது அந்த 2-3 வரிகள் எல்லாம் நம்ம இப்படி எழுதி வச்சுக்கலாம். இதுதான் பைத்தான் குறிப்புரை. பைத்தான் மொழிபெயர்ப்பு இவற்றை குறிமுறைங்கிறது ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறிமுறையின் பகுதியாக கருதாது. குறிப்புகள் ஒரு வரி அல்லது பல வரிகளாக இருக்கலாம். பல வரி குறிப்புகள்னா முதலையும் ஹேஷ் எழுதணும், கடைசியும் ஹேஷ் எழுதணும். இதுதான் பைத்தான் குறிப்புரை. குறிப்புரைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ல நமக்கு புரியறதுக்கு நம்ம என்னென்னலாம் எழுதி இடையில குறிப்பா எழுதி வச்சுக்கிடோங்கிறதான் குறிப்புரை. அதுக்கப்புறமா உள்தள்ளல், இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ண பண்ண நமக்கு புரியும். பொதுவா நீங்க C++ 11வது வகுப்புல படிச்சிருக்கீங்க. அப்ப C++ல இருந்து வரும்போது C++ல இந்த மாதிரி நெளிவு அடைப்புக்குறி, இது வந்து ஃப்ளவர் பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பூக்குடை அடைப்புக்குறின்னு சொல்லுவாங்க, பூ மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால அப்படி பயன்படுத்தியிருக்கோம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இல்ல மெத்தட் எல்லாம் எழுதுறதுக்கு. பைத்தான்ல வந்து உள்தள்ளல்னா டேப் இருக்கும் உங்களோட லேப்டாப் கீபோர்டில், அந்த டேப் வச்சு உள்ள தள்ளி எழுதுறது. இது அங்கங்க ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இப்போதைக்கு உள்தள்ளல்னு ஒண்ணு பைத்தான்ல இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பைத்தானுடைய பாடங்களை தொடர்ச்சியா பார்ப்போம். வணக்கம்.